வெல்கம் டு சரி டோகே யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஏற்கனவே வந்து இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு நேற்று நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதை நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டோன்னா ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்கும்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா வந்து எல்லா மக்களும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் மாட்டிக்கிட்டு வெளில வந்துட முடியாதா, ஒரு திரும்பவும் வந்து இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டன் பண்ணுவாங்களான்னு காத்திருக்கிற நேரத்தில் வந்து இந்த அபெக்ஸ் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Apex Court says interest waiver not possible, can't allow moratorium extension அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இது விரிவான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவே வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பெரும் பிரச்சனைக்குள்ளே இருக்குது, இது பொருளாதாரத்தில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ சொல்லி வந்து கடைசியில் மக்களோட நிலைமையை புரிஞ்சிக்காமல் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் வந்து நம்ம யாரும் கேட்கலிங்க, மொரட்டோரியம் எக்ஸ்டன் பண்ண முடியுமா கேட்டோம், அந்த எக்ஸ்டன் பண்ண முடியாது, அந்த மொரட்டோரியத்தை எக்ஸ்டன்லாம் பண்ண முடியாது, நீங்கள் வந்து பேங்க் வந்து ஏற்கனவே திவாலான சூழ்நிலை இருக்குது, அவங்க டெபாசிட்டருக்கும் அந்த பென்ஷனர்ஸ்க்கும் வந்து பேங்க் வந்து பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது, ஜிஎஸ்டி வசூல் பண்ண முடியாத பேனல் சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் மொரட்டோரியம் எக்ஸ்டன் பண்ணுறதோ இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் பண்ணுறதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய துக்கத்தை கொடுக்குறது. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, இவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன மொரட்டோரியம் எக்ஸ்டன் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடில், ஆனால் வந்து ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் என்பிஏக்குள்ளே போகாதுன்ற வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதால எல்லா கேஸுமே என்பிஏக்குள்ளே போயிடும், பேங்க்கோட வெறியாட்டத்தை ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லா பேங்க்கும் கலெக்ஷன் ஏஜென்சி மூலமாக அதிகப்படியான த்ரெட்டனிங்கும் ஹாரஸிங்கும் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்கும்போது எத்தனை பேர் இதை பாதிப்புக்குள்ளாகி எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணால் போகிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரிய வருங்க. எத்தனை ப்ராப்ளம் வந்தால் யார் எவங்க எப்படி பேசினாலும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், இந்த மொரட்டோரியம் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அதெல்லாம் தாண்டி இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் யார் வந்தாலும் எந்த மேனேஜர் வந்தாலும் உங்கள் சிச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்கள், அதுக்கும் மேலே அதிகமாக பேசுகிறாங்களா, நீங்கள் கவர்மெண்ட்டை நாடி பிரயோஜனம் கிடையாது, நேராக வந்து லீகல் அட்வொகேட்டை பார்த்து லீகலாக என்ன பண்ண முடியும் அந்த ப்ரொசீஜர் போயிடுங்க, ஏன்னா பேங்க் இதுக்கப்புறம் வந்து தன்னுடைய கலெக்ஷன் ஏஜென்சி மூலமாக அதிக பிரச்சனையை உருவாக்குங்க, அது கேரண்டியாக சொல்ல முடியும். அதனால் இந்த இப்போ என்ன சொல்ல வரான்னா மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு உண்டான சாத்தியங்கள் கிடையாது, இந்தியாவே வந்து ரொம்ப மோசமான பொருளாதார சூழ்நிலை இருக்குது, கவர்மெண்ட் வந்து பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது, இதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக சுப்ரீம் கோர்ட் கை வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐயும் சென்ட்ரும் இது முடிவு பண்ணோம், இது வேறு இதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது என்ன இருக்குது, ஆல்ரெடி 8 போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே முடிவு பண்ணுறது, திருப்பி லாக்டவுன் போட்டாங்களா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும், இவங்க லாக்டவுன் போட போகிறாங்களோ போடலையோ நம்மளுக்கு மொரட்டோரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணுன்றதா என்னோடய தாழ்மையான வேண்டுகோளுங்க, யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாலும் சரி கலெக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணாலும் சரி உங்கள் சுச்சுவேஷன் எடுத்து சொல்லுங்கள், கேட்கலையா லீகலாக போங்க, 10 ரூபா 12 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லீகல் அட்வொகேட் மூலியமாக அவங்ககிட்ட ஃபேஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் தான் கட்ட முடியும் இவ்வளோ தான் கட்ட முடியும்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். லீகல் அசிஸ்டன்ஸ் நம்பரை கீழே நான் போடுறேன், அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா கால் பண்ணி பேசுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அது மூலயமா உங்களை போக முடியும்னா போங்க, நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மற்றபடி இந்த இஎம்ஐ இதுக்கு மேலே வந்து நம்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த கவர்மெண்ட் நம்பி இவ்வளோ நாள் நம்ம காலம் கடத்துனதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. என்னென்னா வந்து 6 இஎம்ஐ மொரட்டோரியம் எக்ஸ்டன் பண்ணிட்டோம், இன்றைக்கி அந்த சுச்சுவேஷன்லாம் கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு, இதெல்லாம் சரியாயிட்டு இருக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் அது தேவைப்படாதுன்ற மாதிரி இவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறது ரொம்ப பயங்கர வந்து ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம் தான் சொல்ல முடியும். ஒரு கடுப்பை நிறைய பேர் வந்து கடுப்பாக இருப்பாங்க, வெறியாக இருப்பாங்க, மக்கள்லாம் எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்கன்றது தெரியாமல் இவங்க வந்து இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குதுங்க. இது இதுக்கப்புறம் பேசுறதுக்கு இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இஎம்ஐ மொரட்டோரியம் பற்றின வீடியோ இதுக்கப்புறம் போடுறதுக்கு ஒரு நியூஸும் கிடையாதுங்க. இஎம்ஐ மொரட்டோரியம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது மக்களுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி சாதகமான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாதகமான ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, எல்லாமே பேங்க்குக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் பேங்க்கிட்ட வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோளுங்க. வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுபடுது மருது ராஜேஷ்.